முதற் பாட்டில் நாராயணனே நமக்கே பரதருவான் என்று எம்பெருமானே நம்மால் அடையப்படுபவன், அவனை அடைவதற்கான உபாயமும் அவனே என்று கூறியதை இப்பாட்டாலும் அடுத்த பாட்டாலும் விளக்கி கூறுகிறாள் ஆண்டாள். இங்கு நோன்பு வியாஜத்தில் சரணாகதி பேசப்படுகிறது. கண்ணன் சூடகமே என்று தொடங்கி கேட்டதெல்லாம் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டேனே, மீண்டும் ஏதோ கேட்க தொடங்குகிறீர்களே, ஏன்? கோபியர் முன்பு கேட்டதெல்லாம் எங்களுக்காக என்று உன்னோடு விரதம் அனுஷ்டிக்க அனுமதி அளிக்க வேண்டி நாட்டார்கள் மகிழ்வதற்காக, எங்களுக்கு அவற்றை பெரும் நோக்கில்லை. நாங்கள் விரும்புவது நீ தாராய் பறை, அதாவது நீயும் நாங்களும் சேர்ந்து சமமாக அனுபவிக்கக்கூடிய பயனையே விரும்புகிறோம். கண்ணன் அப்பயன்தான் மோட்சம், அதை பெறுவதற்கு பக்தி பிரபத்தியாகிற உபாயங்கள் செய்ய வேண்டுமே. நீங்கள் என்ன உபாயம் செய்தீர்கள்? ஆசிரம தர்மங்களை விடாது அனுஷ்டித்து யாகாதிகளை பலனை கருதாது செய்து தன் சொரூபத்தை அறிந்து நம்முள் மறைந்து நிற்கும் பரமாத்மாவை அறிந்து தியானம் செய்ய வேண்டுமே, அல்லது அவனை சரண்புக வேண்டும். நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கோபியர் கரைவிகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். அறிவில்லாதவனை பசுக்கு சமம் என்பர். எங்களுக்கு பசுவை போன்று நல்லறிவு கிடையாது. இந்த கறக்கும் பசுக்களை பின்தொடர்ந்து காடு சென்று மேய்த்து கட்டுச்சோற்றை உண்டுவிட்டு மாலையில் வீடு திரும்புவோம். கண்ணன் அது போகட்டும், படிக்காவிட்டால் பரவாயில்லை, நல்லாசிரியரிடம் சென்று உபதேசமாவது பெற்றிருக்கிறீர்களா? கோபியர் எங்களுக்கு பசுக்கள் தான் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்ற ஆச்சாரியர்கள், அவை தரும் பாலைத்தான் படுகிறோம். வேறு செவி உணவு ஏது? மேலும் நாங்கள் நன்மைகளை விளைவிக்கும் மானுடர் வாழும் நாட்டிலே வசிக்கவில்லையே, புல்லடர்ந்த காட்டிலன்றோ வசிக்கிறோம். அதோடு அறிவின்றுமில்லாத ஆய்குலத்தை இடையர் குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். கண்ணம் அது போகட்டும், காடாவது நல்ல காட்டிற்கு நான் விரும்பும் அகோபிலம் நைமிஷாரண்யம் பதிரிகாசிரமம் ஈஷாரண்யம் போன்ற காடுகளுக்கு சென்றால்தானே மோட்சம் கிடைக்கும். கோபியர் ஏதோ காட்டிற்கு போவோம் சாப்பிடுவோம் அவ்வளவுதான். கண்ணன் மோட்சத்தை பெற ஏதாவது புண்ணியமாவது உண்டா? ஒரு புண்ணியம் கூட இல்லாமல் எப்படி மோட்சம் கொடுப்பது? கோபியர் எங்களுக்கு சாஸ்திர முறைகள் அதுவும் தெரியாது. ஆனால் உந்தன்னை பெருவருந்தனை புண்ணியம் யாமுடையோம். உம்மை எங்கள் இடையர் குலத்தில் பிறந்திருக்கிறவனாக கொண்ட புண்ணியங்களை பண்ணியிருக்கிறோம். கண்ணன் யார் என்றால் எங்கள் யாதர குலத்தைச் சேர்ந்தவன் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளும் பாக்கியம் பெற்றிருப்பதே புண்ணியந்தானே. எங்களுக்கு தகுதியில்லாவிட்டாலும் நீ குறைவொன்றுமில்லாத கோவிந்தனாயிற்றே. நீ பூரணமானவன், பக்தர்கள் எதை கேட்டாலும் வாரி வழங்கும் சுபாவம் உள்ளவன். எங்கள் குறைகளை போக்கி நிறைவை அளிக்கத்தானே எங்களோடு ஒருவனாக பிறந்தாய். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன்னை சிறுபேர் எழுத்தனமும் சீரருளாதே. நீ உன்னுடைய பரத்துவத்தை உயர்வை ஒதுக்கி தள்ளி எங்களோடு யாதவனாக எளியவனாக சுலபனாக வந்து பிறந்திருக்கும் போது உயர்வை காட்டும் அனைவருக்கும் ஆதாரமாய் நியாமகனாய் உபாயமாயிருப்பவன் எனும் பொருள் கொண்ட நாராயணன் எனும் பெயரை இட்டு முதலில் நாங்கள் அழைத்ததினால் உனக்கு கோபம் போலும், எனவே மன்னிக்கும்படி சரணடைகிறோம். இறைவா நீதாராய் பறை, எங்கள் நாதா நாங்கள் விரும்புவதையெல்லாம் கொடுத்தருள்வாயாக. பகவானை எவ்வளவு உயரிய முறையில் ஆராதனம் செய்தாலும் கடைசியில் பூசணி எனும் பெயரில் செய்த பிழைகளை பொறுத்து அருள் என்று பிரார்த்திக்க வேண்டியது நம் கடமை.